ஒரு 35 வருஷம் ஆகும். 35 வருஷம். முதல்ல அந்த டிராயிங் வரையணுங்க சிலை. முழு கல் எடுத்து இந்த சிலைக்கு உண்டான இதுமே அளவு வச்சு டிராயிங் வரையணும். டிராயிங் வரைஞ்சி அந்த அவுட்லைன் பூரா எடுத்துட்டு அப்புறமா அந்த உருவத்தை கொண்டு வரணும். நம்மளது மலேசியா கூட ரெண்டு அனுப்பிச்சோம். இப்போ எங்க இருக்கோம்னா திருமுருகன் பூண்டில இருக்கோங்க. ஸோ கண்டிப்பா இப்ப ஃபெஸ்டிவல் டைம் வந்திருக்கும். ஸோ உங்க ஊர்ல ஒரு சிலை இருக்குன்னா கண்டிப்பா அது திருமுருகன் பூண்டில இருந்தாங்க வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பெஷல். ஸோ அவங்க ரொம்ப பாரம்பரியமா அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உள்ள போயிட்டு அதனால கேட்கலாம் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா போக போகுது அந்த வீடியோ. ஏன்னா வந்து இங்க இருந்து அவங்க வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்குலாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இடத்துக்கு வந்துக்கோன்னு பாருங்களேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பை த வே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஆல் நோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். ஸோ நம்ம எத்தனை வருஷமாக நான் இப்போ பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா? நாங்கள் ஒரு 35 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 35 வருஷம். இங்கே இதோட ஸ்பெஷல் என்ன? இதோட சொல்லுங்கண்ணா. இங்கே ஸ்பெஷல் தமிழ்நாட்டிலேயே நல்லா சிறப்பாக செய்கிறது திருமுருகன் பூண்டி தான். திருமுருகன் பூண்டி தான். தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது, வெளிநாடு வெளிநாட்டு வெளி மாநிலங்களும் போகுது. கர்நாடகா கேரளா நிறைய போகுது. நாங்கள் பரம்பரை தொழில் இது எங்கிறது. நாலஞ்சு தடவை இதே செஞ்சிட்ருக்கோம். ஆமாங்க, இது மாதிரி வரைஞ்சி மார்க் பண்ணி அதுக்காக அப்படியே செதுக்கிறோம். மிஷின்லேயும் கட் பண்ணி அப்புறம் கையில் உடச்சி எடுக்கிறோம். ஒரு சிலை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது இது மாதிரி சின்ன சைஸில் ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆகும். இது மாதிரி பெரிய சில ஒரு ரெண்டு மாதம் வரும். நீங்கள் ஒரு ஆளே பண்ணுவீங்க? எல்லா சிலையும் நான் செஞ்சது தான். எல்லாமே நான் செஞ்சேன். இருக்க எல்லா சிலையுமே நாமளே செஞ்சேன். முழுக்கல்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லா வேலையுமே. முதல்ல அந்த டிராயிங் வரையணுங்க சிலை. முழு கல் எடுத்து இந்த சிலைக்கு உண்டான இதுமே அளவு வச்சு டிராயிங் வரையணும். டிராயிங் வரைஞ்சி அந்த அவுட்லைன் பூரா எடுத்துட்டு அப்புறமா அந்த உருவத்தை கொண்டு வரணும். அதான் வெளியே இருந்து இல்லை, அது பழகிட்டா ஈஸி தாங்க. பழகாத வரைக்கும் அது எந்த இடத்துல எப்படி அடிக்கணும்னு தெரியணும் இல்லைங்க. இந்த சிலைக்கு எவ்வளோ மட்டத்தில் அமுத்தினா அந்த முகம் வரும், அவுட்லைன் எப்படி அடித்தா கை வரும் அப்படின்ட்டு முதல் டிராயிங் வரையணுங்க. இதே மாதிரி அம்மன் 4 தடவை வரைஞ்சா தான் கடைசி அந்த உருவம் வரும். கல் என்ன கல்? கல் இது கருங்கல், கிரானைட் மாதிரி தான். கிரானைட் கல். இது வந்து ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் இருக்கு. அப்படியே இருக்கும். ஒன்றும் ஆகாது. அப்படியே இருக்கும். 500 வருஷம் அப்படியே இருக்கும். இப்போ தஞ்சாவூர் கோயிலெலாம் பாருங்க, 1000 வருஷம் ஆச்சு, இன்னும் இருக்குது. அதையோட சேர்ந்த கல் தானே எல்லாம் அதே மாதிரி இருக்கு. கிரானைட் கல் தான் இல்லாமல், அதனால் ஒன்றும் பொரியாத வைக்காத அப்படியே இருக்கும். இப்படி ஒரு பாதியாக பாதிக்கல்லாம் வருமா இல்லை ஃபுல்லாக? ஃபுல்லாக ஒரே கல் தானே. ஒரே கல்ல நம்ம சைஸ் கேட்ட மாதிரி இதுக்கு ஒரு கல் வரும் இல்லை இதுக்கு ஒரு அப்படிங்களா, இல்லை எப்படி நீங்கள் உடைப்பீங்களா? நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கல் வரும். இது இந்த கல் இதோடு இருந்தது பெருசாக, அது வேணுங்கிற அளவு கட் பண்ணியிருக்கோம். ஆர்டர் நம்ம 35 வருஷமாக இருக்கிறனால அந்த பழக்கத்தில் ஆர்டர் வரும். ஏற்கனவே நிறைய செலவு வாங்கிட்டு போகிறவங்க திரும்பி வருவாங்க. ஆர்டரு இந்த காளியம்மன், மாரியம்மன், விநாயகர், அப்புறம் நவக்கிரக செட்டு, அப்புறம் நிறைய சிலைகள் இருக்குது. நிறைய சிற்பம் இருக்குது. அதெல்லாம் ப்ரைஸு சிலைக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. இதெல்லாம் ஒரு 3.5 அடி. இந்த சிலை அப்படி செட்டாக வந்தோன்னா 120,000 வருங்க. இதெல்லாம் வந்து ஒரு 60 ரூபா வருங்க. 60,000. ஆமாம் ஆமாம். அதுலேயே இன்னும் 8 கையில் செஞ்சால் அது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், 4 கை 8 கை காலியெல்லாம் இருக்குது.
சாதாரண விநாயகரெல்லாம் சைஸை பொறுத்துருக்கு. இது 1.5 இல்லை 10,000 வரும். அந்த 1.25 5,000 வரும். அங்கே இருக்கு 2.75 அதில் 35 ரூபா வரும். சைஸ் அப்புறம் இது வந்து இங்கே உங்களுக்கு வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு போகிறோம். நீங்கள் கொரியர் அனுப்புவீங்களா இல்லை அவங்களே வாங்கிட்டு போயிருவாங்க? இல்லை அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து ஒரு பூஜை பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம சிலை செஞ்சுருவோம். செஞ்சு முடித்தோடனே இங்கே வந்து ஒரு பூஜை பண்ணி முடிச்சு அப்படின்னா அந்த வேலை முடித்தோடனே இங்கே ஒரு பூஜை பண்ணுவோம். பண்ணிட்டாங்க இந்த பண்றீங்க அந்த ஆண் சிலை பெண் சிலை இருக்குங்களா? ஆமாம். அது எப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக அந்த மாதிரிலாம் இல்லை? எங்களுக்கு எல்லா சிலையும் இல்லை எல்லாம் அந்த மார்க் பண்ணுறது தான் வித்தியாசம். இது அம்மன் சிலை, அந்த அந்த பக்கம் இருக்கிற முருகன், இது பெருமாள், இது காளியம்மன், இது மாரியம்மன், நடராஜர் சிலை இருக்கு. மார்க் பண்ணி இந்த சிலை போக அவுட்லைன் பூரா எடுத்துட்டு மறுபடியும் அந்த உருவத்தை தெளிவாக கொண்டு வரணும். மார்க் பண்ணுறது ஒரு மணி நேரத்தை பண்ணிடுவாங்க. இது மாதிரி மார்க் பண்ணி இந்த அவுட்லைன்லாம் எடுத்து மறுபடியும் அந்த உருவத்தை கொண்டு வரணும். அதாவது இப்போ என்னன்னா நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். சரி. அதாவது நிறைய பேர் சிலைனோடனே நிறைய பேருக்கு எங்கே தெரியுதுன்னா அந்த சென்னையில் மகாபலிபுரம். ஆமாங்க, அதுதான் தெரியுது. நம்மளோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. நம்மளோட என்னென்னலாம் சிறப்பு இருக்கு? அது தமிழ்நாட்டில் மெயினானது மகாபலிபுரம், அதுக்கு அடுத்து திருமுருகன் பூண்டி தான். திருமுருகன் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியும், எல்லா பக்கம் இருந்து வரேன். திருமுருகன் மகாபலிபுரத்தோட இங்கே சிறப்பாக வேலை இருக்குது. மகாபலிபுரத்தில் உள்ளவங்களே திருமுருகன் சிலைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே வேலை இல்லை. உருவ அமைப்பு நல்லா இங்கே வரும். அங்கே ஃபினிஷிங் பண்ணுவாங்க நல்லா, ஆனால் இந்த அளவுக்கு அமைப்பு இருக்காது. ஆமாம், அது பூரா வெளிநாடு போகுது, நிறைய ஃபாரின் போகுது. இது தமிழ்நாட்டுக்குள்ளே பக்கத்து மாநிலம்லாம் நிறைய இங்கே இங்கேருந்து எல்லா மாநிலத்துக்கும் போகுதுங்க, வெளிநாடும் அனுப்புகிறாங்க. நம்மளது மலேசியா கூட ரெண்டு அனுப்பிச்சோம். மலேசியா ஒரு ஆஞ்சநேயர் அனுப்பிச்சுட்டோம். மேக்ஸிமம் ஒரு 7 அடி வரைக்கும் பண்ணியிருக்கோம். 7 அடி ஒரு 7 அடியில் ஒரு பைரவர் சிலை செஞ்சு கொடுத்தோம். அந்த திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் திருக்கோவிலூர், அதை பைரவரை சுற்றி 8 பைரவர் அஷ்ட பைரவர் அது செஞ்சு கொடுத்தோம். அது மாதிரி 8 அடி 7 அடி வரைக்கும் பண்ணியிருக்கோம். எந்த ஊர் போனாலும் திருமுருகன் பூண்டி சிலை பார்க்கலாம். ஆ, கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் இருக்கும். எந்த ஊர் போய் கேட்டாலும் பூண்டியில் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. சென்னைக்கு அடுத்து அதை விட அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க சிலை பூண்டியிலேருந்து தான் போயிருக்கு. ரொம்ப நன்றிங்கல்லாம் சொன்னது எல்லாமே. நம்பர் கீழே போட்டுறேன். ஆ சரி. யாராவது கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த அண்ணன் கொடுத்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் அண்ணனோட நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அண்ணனுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அவங்க வந்து அதுக்கப்புறம் ரேட் சொல்லுவாங்க. எங்கே இருந்தாலும் சரிங்க, உங்கள் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன மாதிரி அடி வேணும், எவ்வளோ சைஸ் அது சொன்னால் போதுனாங்கன்னா அது சொன்னால் போதும், உங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பார்க்குங்க. பாய் பாய்.